News TV, enlightening the thirsty. நீர் வடித்தார்கள், புத்திமதி சொன்னார்கள், தண்டித்தார்கள், ஒன்றும் பயனில்லை. ஒரு நாள் இவருடைய தாய் இவரை கடிந்து கொண்டதற்கு தாயை தாறுமாறாக திட்டினார். கோபத்துடன் அவர் வெளியே செல்ல இருக்கையில் தாய் அவரை பார்த்து, மகனே, நான் கனவில் கண்ட ஓனாய் போலவே நீ நடக்கிறாய், நீ சீக்கிரம் செம்மறியாக மாற வேண்டும் என்றாள். பலவேந்திரர் வெளியே போகவில்லை, சிந்திக்கலானார். தாய் சொன்னதன் பொருளை அறிய விரும்பினார். மகனே, நீ பிறப்பதற்கு முந்தின இரவில் நான் ஒரு கனவு கண்டதில் மானிட குழந்தையல்ல, ஆனால் ஓர் ஓனாய் எனக்கு பிறந்திருப்பதாக கனவு கண்டேன். அந்த ஓனாய் கோவிலுக்குள் ஓடியது, அது வெளியே வருகையில் செம்மறியாக மாறிவிட்டது. மகனே, உன்னையே திருத்திக்கொள், பாவ வாழ்வை விட்டுவிடு. இயேசுவுக்கும் மரியாளுக்கும் நாங்கள் உன்னை அர்ப்பணம் செய்தோம், அவர்களிடம் திரும்பி வா என்று தாய் மொழிந்தாள். கடவுளது அருள் இளைஞரது உள்ளத்தை தொட்டது, மனம் திரும்பினார். பின்னர் குருவாகி அதன் பின்னர் ஆயரானார். எதிரிகளை சமாதானப்படுத்தி வைப்பதில் பெரும் புகழ் பெற்றார். ஏழைகளை மிக மிக நேசித்தார். கையில் ஒரு சிலுவையையும் அருகில் ஓனாயையும் பாதத்தின் அருகில் ஒரு செம்மறியையும் அவரது படத்தில் பார்க்கலாம். சமாதானம் செய்வோர் பேறு பெற்றோர் தனி நபர்களிடையே ஏற்படும் பிளவுகளை நம் செல்வாக்கை பயன்படுத்தி சீர்படுத்துவோம். மேலும் இன்றைய புனிதர் பாதையில் புனித தோமினிக் ஜாவியோ பெருவிழா. இவர் 1842 பிறந்தார், வட இத்தாலியில் பிறந்தார். புனித டான் போஸ்கோவின் முதல் மாணவர்களில் ஒருவர். இளம் வயதிலிருந்தே காற்றோ குளிரோ மழையோ எதையும் பொருட்படுத்தாமல் அதிகாலை 5 மணிக்கே ஆலயம் செல்வதும் தவறாது பூசை உதவி செய்வதும் இயல்பாகவே இவருக்கு இருந்த ஆசைகள். இது இவரது ஆன்மீகத்தின் ஆழத்தை வெளிக்கொணர்ந்தது. புனித டொமினிக் ஜாவியோ தான் இறக்கும் வேளையில், ஆகா, என்ன இன்பமயமான அற்புத காட்சி என்று விண்ணக காட்சியை பற்றி பரவச வார்த்தைகளை கூறி உயிர் துறந்தார். 1954 June 12 திருத்தந்தை 12 பத்திநாதர் புனித டொமினிக் ஜாவியோவாக இவருக்கு புனிதர் பட்டமளித்தார். அவருடைய பெருவிழாவை என்று கொண்டாடுகின்றோம். இயேசுவின் திருஹிருதயத்தை நோக்கி ஜெபம். எங்கள் இதய ஆண்டவரே, மாட்சிமையின் தேவனையுமே போற்றுகிறோம். இவ்வாலயத்தை நீரே தேர்ந்தெடுத்து திருநிலைப்படுத்தியுள்ளீர். உமது கண்களும் இதயமும் இந்நாளும் நிலைத்திருக்கும் உமது திருவுறைவிடமாகிய பசிலிக்காவிற்கு இதய தாகத்தோடு வருகின்ற விசுவாசிகளை முதல் ஆசிரியரால் நிரப்பும். குத்தி திறக்கப்பட்ட முது திரீதயத்திலிருந்து வழிந்தோடும் திரு இரத்தத்தையும் தண்ணீரையும் எங்கள் மீது தெளித்தருளும். முது மீட்பின் ஊற்றுகளிலிருந்து நாங்கள் முகந்து கொள்ள அருள்வீராக. நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்ற இதய ஆண்டவரே, எங்கள் வேண்டுதல்களை கனிவுடன் நீர் கண்ணோக்குவீராக. இதய ஆண்டவரே, நீரே எங்கள் நம்பிக்கை, உமக்கே புகழும் மாட்சியும் என்றென்றும் உரித்தாகுக. ஆமீன்.
பரிசுத்த பரமதிவியனர் கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, பரிசுத்த பரமதிவியனர் கருணையில் வீற்றிருக்கும் உம்மை இருகரம் குவித்து சிரம் தாழ்த்தி ஆராதிக்கிறேன். இருகரம் குவித்து சிரம் தாழ்த்தி ஆராதிக்கிறேன். எங்கள் மீது இடைவிடாத அன்பு செலுத்துகிற ஆண்டவரே, எங்கள் மீது இடைவிடாத அன்பு செலுத்துகின்ற ஆண்டவரே, அன்பின் மிகுதியால் நீர் உம்மையே எங்களுக்கு வழங்குகிறீர். எங்களோடு ஒன்றாக இணைய எங்களோடு உமது உடலையும் இரத்தத்தையும் எங்களுக்கு உணவாக வழங்குகிறீர். சாதாரண அழிந்து போகின்ற உணவையே மக்கள் விரும்பி நாடி அதையே தேடுகிறார்கள். ஆனால் நீர் உமது உடலையும் இரத்தத்தையும் உணவாக வழங்க நீர் முன் அறிவித்த அதை புரிந்து கொள்ளாமல் மக்கள் அதை ஒரு பெரிய இடரலாக நினைத்தார்கள். எவ்வாறு ஒருவருடைய சதையையும் இரத்தத்தையும் நாம் உண்டு பருக முடியும் என்று இடரல் பட்டார்கள். அதனால் பலர் உம்மை விட்டு அகன்றார்கள். இயேசுவே, இந்த இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு உண்மையான உணவு உமது உடல் உண்மையான பானம் உமது இரத்தம் என்பதை நாங்கள் அருட்சாதன முறையில் இதை புரிந்து கொள்ளுகிறோம். ஆனாலும் ஆண்டவரே, இதனுடைய முக்கியத்துவத்தை இன்னும் உள்வாங்காமல் புரிந்து கொள்ளாமல் இதற்கு நாங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. இதோ உமது உடல் உண்மையான உணவு, இது உமது உடல் உமது இரத்தம் மெய்யான பானம் என்பதை உணர்ந்து ஏற்று அதை அதிகமாக விரும்பி நாடி பெற்றுக்கொள்ள வரம் தாரும். என்னாத உணவேவா
தகுதியாய் உண்டால் வாழ்வோம், சாவை வெல்லுவோம். முன்னோருண்டனர் மன்னா மடிந்து போயினர், உன்னை தகுதியாய் உண்டால் வாழ்வோம், சாவை வெல்லுவோம். அழைத்தேன் வாயிறைவா, இந்த ஏழைக்கு உன்னருள் தாயிறைவா. ஆவலாய் அழைத்தேன் வாயிறைவா, இந்த ஏழைக்கு உன்னருள் தாயிறைவா. உன்னில் நான் என்னில் நீ வாழ்ந்திட வரம் தர என்னான் உணவேவா. நான் வாழ என்னகம் வா, என் ஆன்ம உணவே வா. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று புனித கோர்சினி நகரத்து பிலவேந்திரர் விழாவை கொண்டாடுகிறோம். இவருடைய தாய் இவரை ஈன்றெடுப்பதற்கு முன் ஒரு கனவு கண்டார், ஒரு விசித்திரமான கனவு. 1302 இவரை பிலவேந்திரரை இவர் ஈன்றெடுத்தார். பிறப்பதற்கு முன், பெற்றெடுப்பதற்கு முன் இவர் கண்ட கனவு என்னவென்றால், இவர் குழந்தையை பெற்றெடுக்கிறார், அந்த குழந்தை ஓநாயாக இருக்கிறது. அந்த ஓநாய் இங்கும் அங்கும் ஓடிவிட்டு திடீரென்று கோயிலுக்குள் செல்லுகிறது. கோயிலுக்குள் சென்று சிறிது நேரம் பொறுத்து அந்த ஓநாய் வெளியே வருகிறது, ஒரு செம்மறியாக மாறி வருகிறது. அந்த கனவை கண்டவுடனே அவளுக்கு கொஞ்சம் அச்சமாக இருந்தது, என்ன எனக்கு பிறக்கிற குழந்தை ஓநாயாக இருக்கிறதே என்று வருந்தினாள். இந்த குழந்தை வளர்ந்தது, ஆனால் சரியான குறும்பு, சரியான கெட்ட வார்த்தை. 14 வயதிலெல்லாம் கற்புக்கு விரோதமான பல பாவங்களை செய்தார்.
அவர் தாய் அவரை எப்பொழுதும் கடிந்து கொண்டே இருப்பார். ஒரு நாள் தாய் அவரை அடித்தான். அடித்தபோது அவன் தாயை கெட்ட வார்த்தை சொல்லி திட்டிவிட்டு வெளியே வீட்டை விட்டு வெளியே ஓட ஆரம்பித்தான். அவனை நிறுத்தி இந்த தாய் தான் கண்ட கனவை சொல்லுகிறார். நீ குழந்தையா பிறப்பதற்கு முந்தின நாள் இந்த கனவை கண்டேன். எனக்கு பிறந்திருப்பது ஓநாய். அந்த ஓநாய் கோவிலுக்குள் சென்று திரும்பி வரும்போது அது செம்மறியாக மாறியது. உனக்கு எவ்வளவோ நான் புத்தி சொன்னேன், ஆனால் எதுவும் எடுபடவில்லை. நீ ஓநாயாகவே இருந்து கொண்டிருக்கிறாய். நீ மனிதனாகவில்லை இன்னும். நீ செம்மறியாகவில்லை, ஓநாயாக இருக்கிறாய். உன்னுடைய செயல்களையெல்லாம் பார்த்தால் ஒரு மனிதன் நடந்து கொள்வது போல அல்ல, வெறி பிடித்த ஓநாயாக நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். நீ ஓநாயாக வாழாதே, கடவுளுடைய பிள்ளையாக மாறு. நான் கண்ட கனவு பலித்து விட்டது, பாதி பலித்து விட்டது. ஓநாயை ஈன்றெடுத்ததாக கனவு கண்டேன். உண்மையில் இப்பொழுது ஓநாயாக தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் அந்த ஓநாய் கோவிலுக்குள் சென்றது. கோவிலை விட்டு வெளியே வரும் பொழுது ஒரு செம்மறியாக, மாசு மறுபற்ற, அப்பழுக்கு இல்லாத, அமைதியான ஒரு செம்மறியாக மாறி வெளியே வந்ததை கண்டேன். இதோ கனவின் இரண்டாவது பாகம். இது நிறைவேற வேண்டும். நீ ஓநாயாக இருக்காதே, கடவுளை நம்பு. உனக்கு மனிதரையும் மதிக்க மாட்டாய், கடவுளையும் மதிக்க மாட்டாய். உன் விருப்பம் போல நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இறுதியில் உன் வாழ்வு என்ன ஆகும் என்பதை சிந்தித்து பார் என்று தாய் எச்சரிக்கை கொடுத்தார். வீட்டை விட்டு வேகமாக கோப வெறியோடு ஓட நினைத்தவன் வீட்டுக்குள் சென்றான். அமைதியாக தன்னுடைய அறையில் அமர்ந்தான். தன்னையே ஆழ்ந்து சிந்திக்க ஆரம்பித்தான். என்ன இது, நான் ஓநாயா? ஓநாயாகவா நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? நான் செம்மறியாக, கடவுளுடைய பிள்ளையாக, என்னுடைய அப்பா அம்மாவுக்கு ஏற்ற பிள்ளையாக நான் மாறுவேன் என்று சிந்தித்தான். மனம் மாறினார். குருவாக அவர் திருப்பட்டம் பெற்றார். அதன் பிறகு ஆயராக உயர்த்தப்பட்டார். இவ்வாறு ஆயராக உயர்த்தப்பட்ட இவர் ரெண்டு மிக முக்கியமான காரியங்களில் கவனத்தை செலுத்தினார். ஒன்று, அதிகமாக சண்டையிட்டு கொண்டிருக்கின்றவர்களை ஒப்புரவு படுத்தினார். வெவ்வேறு குழுவினர் ஒருவர் ஒருவரோடு மோதல் வைத்து கொண்டு, அவர்கள் வர்ம வைராக்கியத்தோடு இருந்த அவர்களை ஒன்றுபடுத்தி சமாதானத்தை ஏற்படுத்தினார். அடுத்ததாக இளைஞர்கள் மீது அதிக அக்கறை வைத்தார். தன்னுடைய பால்ய பருவத்தில் அவர் தனது தாய்க்கும் தந்தைக்கும் எதிராக நடந்தது முரண்டு பிடித்தது, அவர்களுக்கு எதிராக செய்த செயல்கள், சொற்கள் கோபமாக அம்மாவை அசூசியான வார்த்தைகளால் திட்டியது அனைத்தையும் அவர் நினைத்தார். இதைப்போல எத்தனையோ இளைஞர்கள் தங்களுடைய வாழ்வை இளம் வயதிலேயே அழித்து கொள்ளுகிறார்கள். எனவே அவர்களை தேடி சென்று அவர்களுக்கு நல்வழி காட்டி ஓநாய்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இளைஞர்களை செம்மறி ஆடுகளாக மாற்ற அவர் முயற்சி செய்தார். ஏராளமான துன்பங்களை அவர் அனுபவித்தார். அதனால் அவருடைய சுரூபத்தில் உருவத்தில் நாம்
காண்போம் அவர் கையில் சிலுவையை பிடித்து கொண்டு நிற்கிறார். ஏனென்றால் அவர் சொல்லொன்னா வேதனைகளை சிலுவைகளை அனுபவித்தவர். ஆகவே சிலுவையை கையில் வைத்து கொண்டிருப்பார். ஓநாய் ஒன்று அவர் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கும். இந்த பக்கத்தில் ஒரு செம்மறி ஆடு அமைதியாக அவர் காலடியில் படுத்திருக்கும். அன்புக்குரியவர்களே, ஆழ்ந்து சிந்திக்க கடவுள் நம்மை அழைக்கிறார். நாம் ஓநாய்களாக இருக்கிறோமா, செம்மறியாக இருக்கின்றோமா? அன்பு தெய்வமே, ஆண்டவரே, இயேசுவே, எங்களை நீர் உமது பிள்ளைகளாக உமது சாயலாக வாழ அழைக்கிறீர். இதற்காக அருளென்னும் ஆடையை நீர் உடுத்துகிறீர். ஆனால் அதை பாழ்படுத்திவிட்டு இதோ ஓநாய்களைப் போல நாங்கள் வாழ்ந்து வருகிறோம். வெறித்தனமான வாழ்க்கை, குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் உடனே கோபப்படுகிறோம், சண்டையிடுகிறோம், எதிர்த்து பேசுகிறோம். நாயை போல நாங்கள் எங்கள் வீட்டில் இருப்பவரிடத்தில் வள் வள் என்று குலைத்து எங்கள் கோப வெறியை வெளிப்படுத்தி மற்றவர்களை புண்படுத்துகிறோம். இயேசுவே, எங்களில் உறங்கி கிடக்கிற இந்த மிருகத்தனம் அவ்வப்பொழுது வெளிப்படுகிறது. சின்ன சின்ன காரியத்திற்கெல்லாம் நாங்கள் அளவு கடந்த ஆத்திரத்தை வெளிப்படுத்துகிறோம். எங்களிடத்தில் இருக்கிற அந்த தெய்வீகம் மறைந்து விடுகிறது. ஆண்டவரே, ஒவ்வொரு முறையும் உங்களை நாங்கள் சந்திக்கின்ற போது நான்கு வகையான உணவை தருகிறீர். அன்றாட வயிற்றுக்கு ஏற்ற உணவை நீர்தான் எங்களுக்கு வழங்குகிறீர். எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அளித்தரணும் என்று தந்தையிடத்தில் ஜெபிக்க சொன்னீர். ஆகவே ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தேவையான, உடலுக்கு தேவையான உணவை கொடுக்கிறீர். இரண்டாவதாக, எங்களுடைய ஆன்மாவுக்கு தேவையான இறை வார்த்தையை உணவாக வழங்குகிறீர். மூன்றாவதாக, உமது உடல் நற்கருணை எங்களுக்கு அன்றாட உணவாக நீர் கொடுக்கிறீரே. நன்றி ஆண்டவரே, உமை போற்றுகிறோம், உமை துதிக்கிறோம், உமை வாழ்த்துகிறோம். நான்காவதாக, வானக தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவதே எனக்கு மெய்யான உணவு என்று சொன்னீர். அதை போல வானக தந்தையின் விருப்பத்தை நாங்கள் நிறைவேற்றும் போது அதுவே எங்களுக்கு உணவாக அமைகிறது. இந்த நான்கு வகையான உணவை கொடுத்து ஊட்டமளித்து எங்களை கடவுளின் பிள்ளைகளாக வாழ அழைக்கிறீர். ஆண்டவரே, இவ்வளவு இருந்தும் இன்னும் நாங்கள் இவைகளை முழுமையாக பயன்படுத்தவில்லை. இயேசுவே, இதோ உம்மிடம் வருகிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும். எங்களிடத்தில் இருக்கிற பாவத்தை நீக்கி, எங்களிடத்தில் இருக்கிற மிருகத்தனத்தை போக்கி, இதோ உம்மது செம்மறியாக உமக்கு பிரியமான ஆடாக எங்களை மாற்றியருளும். ஆமேன். இயலா குறையை நீக்க விச
விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சோதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆணவர்க்கும் அளவில்லாத சமபுகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமேற்பின் பலனை இடவிடாது அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. பிறந்தீர் எனக்காக, மறித்தீர் எனக்காக, உயிர்த்தீர் மீண்டும் வருவீரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. அனைவரும் சிறிது நேரம் அமரவும். இன்று பாஸ்கா காலத்தின் மூன்றாவது வாரம் செவ்வாய் கிழமையில் இருக்கிறோம். இன்று புனித கோர்சீனி பலவேந்திரர் விழாவை நினைவு கூறுகிறோம். இவரை போல நமது வாழ்வு ஓநாயை போல் இல்லாமல் செம்மறியாக நாம் மாற இந்த புனிதர் வழியாக இறைவனிடம் வேண்டுவோம். இன்று லூர்து தொலைக்காட்சிக்கு தொடர்புபயம் செய்த இதை ஆண்டவருக்கு நன்றியாக பலி ஒப்பு கொடுக்கிறவர்கள் திருமதி மோனிகா அடைக்கலம் ரயோனியன் பங்கு மக்களுக்காக, நல்லா குரூப் ஆஃப் கம்பெனி தொழில் வளர்ச்சியடைய திருவாண்டார் கோயில் சென்ட் ஜோசப் மேல்நிலைப்பள்ளி
வளர்ச்சிக்கும் குடும்பத்தினர் நலனுக்காகவும் செயின்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்கான சாய்ஸ் பியூட்டி ஸ்டூடியோ ஃபேமிலி சலூன் ஸ்பா தொழில் வளர்ச்சி அடைய திருமதி ஜெயமரியா, திருமதி பசில் மேரி கோரி, திருமதி ஆரோக்கியமேரி, திருமதி மரி செல்வி, திரு ஜவியே காஸ்தம் உடல் நலனுக்காகவும் குடும்ப நலனுக்காகவும் செயின்ட் ஜாக் ஆந்த்வான் உடலரை பெறவும் நல்ல துணைவி அமையவும் இதை ஆண்டவருக்கு நன்றியாக சாயமாதவருக்கு நன்றியாக திருமதி தாசு கஸ்தூரி ஆண்மலை பாட்டிக்காக திருமதி தம்பி மேரி அடலினுக்கு பிரெஞ்சு நேஷனாலிட்டி கிடைத்ததற்கு நன்றியாக திருமதி தம்பி மேரி அடலின் திரு தம்பி ரிச்சர்ட், திரு தம்பி ரெஜினா, தம்பி செல்வி, தம்பி மேரி மோனிகா நால்வரும் பிரான்ஸ் நாட்டுக்கு செல்லவும் அங்கே நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கவும் வீரரத்தனம் இதை ஆண்டவருக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் அனிதா பனத்குமார் சுகப்பிரசவம் அடையவும் வசந்த ராஜா மற்றும் ராஜேஷ் வேலை கிடைக்கவும் ஆந்திரே ஜோசப் உடல்நலம் பெறவும் நல்ல முறையில் இந்தியாவுக்கு திரும்பி வரவும் இம்மானுவேலுக்கு அறுவை சிகிச்சை நலவர்கள் நடக்கவும் ரமண சங்கர் மனமாறவும் செலீன் மன உளைச்சலிருந்து விடுபடவும் ஆந்திரே மிஷல் கருத்துக்கள் நிறைவேறும் ஆந்திரே திதியே கருத்து நிறைவேறும் மற்றும் அனிதா கருத்துகளுக்காகவும் மிஸ்டர் மிஸஸ் லூயிஸ் கிளமன் ஜோசப் கருத்துகள் நிறைவேறவும் மற்றும் இதை ஆண்டவருக்கு நன்றியாகவும் திருமதி அமிர்த ராசாத்தி அம்மாள் ஆனந்த் இவர்களின் இடைப்பாற்றிக்காகவும் பலி ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. மேலும் ஏனாம் வெங்கடாசலம் பிள்ளை வீதியிலே வாழ்கிற மக்களுக்காக பலி ஒப்புக் கொடுக்கிறோம். அமலோற்பம் மேல்நிலைப்பள்ளி லூர்து தொலைக்காட்சி இணைந்து நன்றியாக பலி ஒப்புக் கொடுக்கின்றனர். ஜோ எழிலன் உடல்நலனுக்காக, மரி ஆஷா உடல்நலனுக்காக, சோமசுந்தரம் விரைவில் திருமணம் நடைபெற இறை ஆசிர் பெற, குயின் பென் ஆந்த்வானத் சுகப்பிரசவம் நடைபெற, ஆல்பர்ட் தெரேசா குடும்ப நலனுக்காக இதை ஆண்டவருக்கு நன்றியாக பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. பின்வரும் ஆன்மாக்களுக்காக பலி ஒப்புக் கொடுக்கிறோம். மேரி மன்னிக்க வேண்டும், ஜாஸ்மின் பியூலா 90வது இறந்த நாள் நினைவாக உத்தரிக்கிற சில ஆன்மாக்களுக்காக தெய்வீக பக்த சீடர்கள் சபையால் சபையில் மறித்த எல்லா சகோதரிகளுக்காகவும் பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. திருப்பலி ஒப்புக் கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை நினைத்து மன வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நாம் தேவனாகியவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஜெபிப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையே, தண்ணீரினாலும் தூய ஆவியாலும் புது பரப்படைந்தவர்களுக்கு விண்ணரசின் கதவை திறந்து விடுகின்றீர். இதனால் எங்கள் உள்ளத்தில் அன்பின் ஆற்றலை வளர செய்தருளும்.
பாவம் அனைத்தினின்றும் விடுதலை பெற்ற நாங்கள் நீர் வாக்களித்தவற்றை எத்தடையுமின்றி பெற்றுக்கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். ஆண்டவராகிய இயேசுவே, எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். இறை அதிகாரம் 7, இறை வசனங்கள் 51-8. அந்நாட்களில் ஸ்தேவான் மக்களையும் மூப்பரையும் மறைநூல் அறிஞரையும் நோக்கி கூறியது, திமிர் பிடித்தவர்களே, இறை வார்த்தையை கேட்க மறுக்கும் செவியும் ஏற்க மறுக்கும் உள்ளமும் கொண்டவர்களே, உங்களுடைய மூதாதரை போல நீங்களும் தூய ஆவியாரை எப்போதும் எதிர்க்கிறீர்கள். எந்த இறைவாக்கினரைதான் உங்கள் மூதாதையர் துன்புறுத்தாமல் இருந்தார்கள்? நேர்மையாளருடைய வருகையை முன் அறிவித்தோரையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இப்போது நீங்கள் இயேசுவை காட்டிக் கொடுத்து கொன்றுவிட்டீர்கள். கடவுளின் தூதர்கள் வழியாய் தரப்பட்ட திருச்சட்டத்தை நீங்கள் பெற்றிருந்தும் அதை கடைபிடிக்கவில்லை. இதை கேட்டவர்கள் உள்ளம் கொதித்தெழுந்து அவரை பார்த்து பற்களை நரநரவென கடித்தார்கள். அவரோ தூய ஆவியின் வல்லமையை நிறைவாய் பெற்று வானத்தை உற்று நோக்கினார். அப்போது கடவுளின் மாட்சியையும் அவர் வலப்பக்கத்தில் இயேசு நிற்பதையும் கண்டு, இதோ வானம் திறந்திருப்பதையும் மானிடமகன் கடவுளது வலப்பக்கத்தில் நிற்பதையும் காண்கின்றேன் என்று கூறினார். ஆனால் அவர்கள் தங்கள் செவிகளை அடைத்து கொண்டு பெரும் கூச்சலிட்டு ஒருமிக்க அவர் மேல் பாய்ந்தார்கள். நகரத்திற்கு வெளியே இழுத்து கொண்டு போய் அவர் மேல் கல் எறிந்தார்கள். சாட்சிகள் தங்கள் மேலுடைகளை சவுல் என்னும் இளைஞரிடம் ஒப்படைத்தார்கள். அவர்கள் ஸ்தேவான் மீது கல்லெறிந்தபோது அவர், ஆண்டவராகிய இயேசுவே, எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டார். பின்பு முழந்தால் படியிட்டு உரத்த குரலில், ஆண்டவரே, இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதேயும் என்று சொல்லி உயிர்விட்டார். ஸ்தேவானை கொலை செய்வதற்கு சவுலும் உடன்பட்டிருந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. உமது முகத்தின் ஒளிய மீது வீச செய்யும் ஆண்டவரே, உமது முகத்தின் ஒளிய மீது வீச செய்யும் ஆண்டவரே. எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாறையாயிரும், என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாயிரும். ஆம், என் கற்பாறையும் கோட்டையும் நீரே. உமது பேரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும். பல்லவி. உமது முகத்தின் ஒளிய மீது வீச செய்யும் ஆண்டவரே. உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வாக்கு பிறழாத இறைவனாகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருளினீர். நானோ பயனற்ற சிலைகளில் பற்றுடையோரை வெறுத்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கின்றேன். உமது பேரன்பில் நான் களி கூறுவேன், அக்களிப்பேன். பல்லவி. உமது முகத்தின் ஒளிய மீது வீச செய்யும் ஆண்டவரே. உமது முகத்தின் ஒளி அடியேன் மீது வீசும்படி செய்யும். உமது பேரன்பால் என்னை விடுவித்து அருளும். மனிதரின் சூழ்ச்சியிலின்று அவர்களை காப்பாற்றி உமது முன்னிலையின் மறைவனுள் வைத்துள்ளீர். நாவுகள் கிளப்பும் பூசலினின்று அவர்களை பாதுகாத்து உமது கூடாரத்தில் வைத்து காக்கின்றீர். பல்லவி.
உமது முகத்தின் ஒளியே மீது வீச செய்யும் ஆண்டவரே, உமது முகத்தின் ஒளியே மீது வீச செய்யும் ஆண்டவரே. என்னிடம் வருபவருக்கு பசியேராது என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன், நான் உங்களுக்கு தரும். அக்காலத்தில் மக்கள் இயேசுவிடம், நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீர் என்ன அரும் அடையாளம் காட்டுகிறீர், அதற்காக என்ன அரும் செயல் செய்கிறீர், எங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னா உண்டனரே, அவர்கள் உண்பதற்கு வானிலிருந்து உணவு அருளினார் என்று மறைநூலிலும் எழுதப்பட்டுள்ளது அல்லவா என்றனர். இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல, வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே. கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உங்களுக்கு வாழ்வு அளிக்கிறது என்றார். அவர்கள், ஐயா, இவ்வுணவை எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது என்றார். இது கிறிஸ்து இன்று நமக்கு வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமது புகழ். அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பலில் மற்றும் ஒரு கருத்து, மேரி தமிழரசி நன்றியாகவும் பிள்ளைகள் நன்கு படிக்கவும் ஞானத்தை இறைவன் தரவும் பள்ளியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, உம்மை போற்றுகிறோம், ஏனெனில் உமது அருள் பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் வாழ்த்து பெறுவார்கள். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, உம்மை போற்றுகிறோம், ஏனெனில் உமது அருள் பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடியும் மனித உழைப்பும் தந்த இந்த ரசத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் பானமாக மாறும்.
சகோதரிகளே சகோதரர்களே, நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்கும் இத்திரு பலி எல்லாம் வல்ல பிதாவாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபணத்தினங்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியிட்டுக் கொள்வாராக. அனைவரும் மீட்படைய விரும்பும் இறைவா, ஆக மகிழும் திருச்சபையின் காணிக்கையை ஏற்றருளும். இத்தகைய மகிழ்ச்சிக்கு காரணமான ஓம் திருமகனின் பாஸ்கா மறைபொருளை இத்திருப்பலியில் ஏற்ற முறையில் கொண்டாட எங்களை தகுதி பெற செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம் நாம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் சிறப்பாக எங்கள் பாஸ்காவாகி கிறிஸ்து பலியான இக்காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மை எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து கையளித்து உம் திருமுன் இடையராத பரிந்து பேசி எங்களை காத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார், கொலையுண்ட அவர் என்றென்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க உலக மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்க விண்ணவரும் திறம் படைத்த தூதர் அணிகளும் உமது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது, தந்தையே நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். வாசத்தின் மறைபொருள்
சபையை இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்ச்செழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இந்த திருப்பலியில் நினைவு கூறப்படும் இறந்தோரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இன்று உபயம் எடுப்போர்கள், நன்றி பலி ஒப்பு கொடுக்கின்றவர்கள், கருத்துகள் நிறைவேற பலி ஒப்பு கொடுக்கின்றவர்கள் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவரது கணவரான பண்டித சூசையப்பர், இன்று நாங்கள் நினைவு கூறும் கோர்சீனி பலவேந்திரம், புனித அப்போஸ்தலர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்த புனிதர்கள் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுத்தந்தவாறு உலகில் அமைதி, உண்மை, நீதி கொண்ட இறை அரசு வளர ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக, எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு அருளும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுத்தது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியை எங்கள் மேல் இறக்குமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியை எங்கள் மேல் இறக்குமாயிரம். உலகின் பாவம் இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர், இதோ நம்மையும் செம்மறியாக மாற்றுகிறவர், இதற்காக
தமது உடலையும் உணவாக தருகிறார். இந்த உணவுக்கு அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றோர். குணமடையும். என் உடலில் வியாதி இல்லை. இது இயேசுவின் இரத்தம் என்பதால் என்னில் சோர்வில்லை. இவை இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை. இவை இயேசுவின் உதடும் நாவும் என்பதால் என் பேச்சில் பொய்யில்லை. இவை இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிழ்வடைகிறேன். இவை இயேசுவின் கால்கள் என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கின்றேன். இது இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களில் தெளிவுள்ளது. இது இயேசுவின் உள்மனம் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை. இது இயேசுவின் அடிமனம் என்பதால் என் குறைகளெல்லாம் குணமடைகின்றன. இது இயேசுவின் இயல்பென்பதால் நான் ஆவியானவரால் இயக்கப்படுகிறேன். ஆமென்.
ஜெபிப்போமாக. தந்தையே இறைவா, உயிர்த்த உம் திருமகனாகி இயேசு கிறிஸ்துவை இந்த நற்கருணை கொண்டாட்டத்தில் நாங்கள் சந்தித்து அவரோடு உறவு கொள்ள அருள் கூர்ந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். அவர் தமது உடலை கையளித்தது போல பிறர் வாழ எங்களையே கையளிக்கவும், உலக மீட்புக்காக எங்கள் உயிரையே வழங்கி பணி செய்து வாழவும், இவ்வாறு எங்களுடைய வாழ்வு தொடர்ந்த பாஸ்காவாக இருக்கவும் வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. புனிதரே, புனித தோண்டி சபியோவே, நீர் இளைஞர்கள் ஒளியானாய், மண்ணில் புனை செய்யும் புனிதரானாய். புவி போற்றும் புனிதரே, மழையோ பொருட்டல்ல ஆலயம் தினம் சென்று ஜெபம் செய்தார். குளிரோ மழையோ பொருட்டல்ல ஆலயம் தினம் சென்று ஜெபம் செய்தாய். அதிகாலையில் நீர் ஆலயத்தில், திருப்பலியில் நீர் பங்கெடுத்தீ. அதிகாலையில் நீர் ஆலயத்தில், குருவுக்கு நீர் என்றும் உதவி புரிந்து, பீட சிறுவனை குருவுக்கு என்றென்றும் பணிகள் செய்தேன். சேவைக்கு உண்மையை அர்ப்பணித்தீர், புனித துன்போஸ்கு வழிகாட்டியார். புவி போற்றும் புனிதரே, புனித தோம்னீ சாவியோவே, இளைஞர்கள் ஒளியானாய், மண்ணில் துணை செய்யும் புனிதரானாய். புவி போற்றும் புனிதரே, சிறு வயதிலேயே புனிதரானாய், எமக்காய் ஜெபத்தை ஒப்பு கொடுத்தாய். சிறு வயதிலேயே புனிதரானாய், எமக்காய் ஜெபத்தை ஒப்பு கொடுத்தாய். மறிக்கும் வேளையில் வானகத்தில் விண்ணக காட்சியை கண்டிட்டாய். மறிக்கும் வேளையில் வானகத்தில் விண்ணக காட்சியை கண்டிட்டாய். இயேசுவின் ஆட்சியை ஏற்றிட்டாய், என்று பாவத்தை என்றும் நீ வெறுத்தாய். அடிக்கடி பாவ சங்கீர்த்தனம் செய்து நீர் என்றும் வழிகாட்டியானாய். புவி போற்றும் புனிதரே,
ஆவியோவே, நீ இளைஞர்கள் ஒளியானாய், மண்ணில் துணை செய்யும் புனிதரானாய், புவி போற்று புனிதரே. ஆவியான தேவனுக்கே
என் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பான மாற்றம் நற்செய்தி பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும் என் ஜீவநாட்கள் எல்லாம் ஜப வீரன் என்று எழுதும் என் தேச எல்லை எங்கும் உன்னாமம் சொல்ல வேண்டும் ஆராதனை ஆவியா